நிறைய நீதிமன்ற வழக்குகள், நீதிமன்ற திருமலுகள், நீதிமன்ற மோசடிகள், போலீஸாரின் தகுதி திட்டங்கள்லாம் பார்த்துருக்குறோம். இந்த படத்தில் உச்சக்கட்டமாக வெங்கட்பிரபு வேற கதைக்களத்தை படமாக்கி கொண்டிருப்பவர், பாரஞ்சித் வேறொரு கதைக்களத்தை படமாக்கி கொண்டிருப்பவர். பாரஞ்சித் பிளஸ் வெங்கட்பிரபு இரண்டும் கலந்த கலவை இந்த படத்தின் இயக்குனர். புதிய விழிப்புணர்வு படங்களை தயாரித்து தன்னுடைய உதவி இயக்குனர்கள் பலரை இயக்குநராக்கி வருகிறார். அந்த வரிசையில் குடும்ப உறவை விளக்கும் படம் பார் ரஞ்சித் தயாரிக்கிறார். பார் ரஞ்சித் எப்போதுமே வித்தியாசமான படங்களை எடுப்பவர். தன்னுடைய படங்கள், தான் இயக்கும் படங்கள் என்று சொன்னால் சாதி பிரச்சனைகள், சமூக விழிப்புணர்வு பிரச்சனைகளை கதைக்களமாக கொண்ட படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் தன்னுடைய உதவியாளர்களுக்கு இயக்குனர் மகடம் சூட்டி அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். பரியேறும் பெருமாள், இரண்டாம் போரின் கடைசி குண்டு போன்ற புதிய விழிப்புணர்வு படங்களை தயாரித்து தன்னுடைய உதவி இயக்குனர்கள் பலரை இயக்குநராக்கி வருகிறார். அந்த வரிசையில் பாரஞ்சி தயாரிக்கும் படம் ஜே பேபி. இந்த படத்தில் பாரஞ்சித்தின் கம்பெனி கதாநாயகன் அட்டக்கத்தி தினேஷ் நடித்து வருகிறார். இந்த படம் வித்தியாசமான குடும்ப உறவுகளை சொல்கிற படம். திருமணமான பிறகு ஆணும் பெண்ணும் தன்னுடைய குடும்பத்தின் மீது எந்த விதமான பாசத்தை வைத்திருக்கிறார்கள். அம்மா அப்பா தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணமான பிறகு அவர்களை வந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள், எப்படி பிள்ளைகள் அவர்களுக்கு திருப்பி பிராயத்து திட்டங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய வித்தியாசமான கதைக்களம். இந்த மாதிரி ஒரு கதைக்களம் கேள்விகளை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னார் ஜே பேபி படத்தின் இயக்குனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இயக்குனர் சிகரம், கே பாலச்சந்தர், விசு மற்றும் வி சேகர் ஆகியோர் இது மாதிரி குடும்ப படங்களை எடுத்து வந்தார்கள். இப்போது குடும்ப படங்கள் பெரும்பாலும் டிவி தொடர்களாக வருகின்றன. எனவே குடும்ப படங்கள் இப்போது சினிமாவில் இல்லை. அதை மாற்றி இந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் மாறி புதிய கதைக்களத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் பார் ரஞ்சித். இந்த படத்தின் இயக்குனர் ஆரம்பத்தில் வெங்கட்பிரபுவிடம் பணியாற்றி இருக்கிறார். வெங்கட்பிரபுவிடம் இருந்து பாரஞ்சித்திடமும் பணியாற்றி இருக்கிறார். வெங்கட்பிரபு வேற கதைக்களத்தை படமாக்கி கொண்டிருப்பவர், பாரஞ்சித் வேறொரு கதைக்களத்தை படமாக்கி கொண்டிருப்பவர். பாரஞ்சித் பிளஸ் வெங்கட்பிரபு இரண்டும் கலந்த கலவை இந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் மாரி. இந்த படத்தில் அம்மாவாக முந்தானை முடிச்சு ஊர்வசி நடிக்கிறார். எந்த வேடத்திலும் தூள் பரத்துபவர் ஊர்வசி. அது அம்மா கேரக்டராக இருந்தாலும் சரி, பேய் கேரக்டராக இருந்தாலும் சரி, வில்லியாக இருந்தாலும் சரி, குணத்துறை வேடமாக இருந்தாலும் சரி, ஊர்வசி தன்னுடைய பாணியில் அந்த பாத்திரத்தை தூசி தூள் பரத்தி விடுவார். அதே போல் இந்த படத்திலும் ஒரு புதிய அம்மாவாக புதிய பரிணாமத்தை காட்டியிருக்கிறார் ஊர்வசி. பல படங்களில் சந்தானத்துடன் இணைந்து காமெடி செய்து வந்த மாறம், லொல்லுசபா மாறம், எல்லோருக்கும் அவரை காமெடி நடிகராகத்தான் தெரியும். இந்த படத்தில் அவர் முழுக்க முழுக்க காமெடி இல்லாத குணச்சித்திர வேடத்தில் நடித்திருக்கிறார். பலரை அழ வைப்பார் இந்த படத்தில் மாறன் என்று சொன்னார் இயக்குனர். வித்தியாசமான படங்களை தயாரிக்கும் பார் ரஞ்சித் இந்த படத்திலும் வெற்றி தயாரிப்பாளராக வலம் வர நாம் வாழ்த்துவோம். நீதிமன்ற சிக்கல்களை விளக்கும் படம் வாய்தா.
நீதிமன்றங்களில் அடிக்கடி பேசப்படுகிற வார்த்தை வாய்தா. தோற்பவர்களும் சரி ஜெயிப்பவர்களும் சரி தங்களுடைய நேரத்தை கருதி இந்த வழக்கை இன்னும் நாள் தள்ளி போடணும் என்று சொன்னால் வாய்தா கட்டி விடுவார்கள். சாட்சிகள் சரியாக இல்லை, இன்னமும் சாட்சிகள் தேவைப்படுகிறது என்று சொன்னால் பிரதிவாதி வாய்தா கேட்பது. கேட்கிற வாய்தாவையெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டோ நீதிபதியோ அள்ளி வழங்கி கொண்டே இருப்பார். கடைசியில் எரிச்சல் அடைந்த நீதிபதி, ஏயா எத்தனை நாள் தான் வாய்தா கப்ப, எப்போ விசாரணை எடுக்கிறது என்று கோபப்பட்ட பிறகு தான் வழக்கே தொடங்கும். இப்படி நான் பல விஷயங்களை கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படம் வாய்தா. வக்கீல் எப்படி இருப்பார், டிஷர்ட் போடக்கூடாது, பேண்ட் ஷர்ட் போடணும், அதுவும் முழு ஷர்ட்டை போடணும், மடித்து விடக்கூடாது. இவர் தான் வக்கீல். இது ஒரு பையனின் பார்வையை சொல்லுகிற வக்கீல் பாத்திரம். இந்த படத்தின் கதை திரைக்கதை யோசனை எழுதி இயக்கியவர் மகி வர்மன். சேலத்துக்காரர், ஏகப்பட்ட பட்டங்களை வாங்கியிருக்கிறார். பிஏ பட்டம் வாங்கியிருக்கிறார், அப்புறம் வாத்தியாருக்கான பட்டமும் வாங்கியிருக்கிறார். ஆனாலும் இவருடைய சிந்தனைகள் பூரா சினிமாவை சுற்றிய வளம் வந்த காரணத்தினால் ஆரம்பத்தில் 2-3 இயக்குநரிடம் துணை இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார். அந்த தாமிரா என்ற இயக்குநரிடமும் இவர் உதவி இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார். அப்போதுதான் நீதிமன்றத்தில் ஏழைப்பாளைகள் பாமரர்கள் படுகிற அவஸ்தைகள் துயரங்கள் சோதனைகள் வேதனைகள் இடர்பாடுகளை வைத்து ஒரு கதை செய்து அதை படமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார் மகி வர்மன். இந்த படத்தில் வக்கீலாக நடித்திருக்கிறார் நாசர். நீதிமன்றத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் போகக்கூடாது, போனால் சொத்தை இழந்துருவேங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய ஒரு எழுதப்படாத விதி. நீதி தேவதை கண்களிலே கருப்பு துணி கட்டியிருப்பார். ஏனென்று சொன்னால் எதிரே நிற்பவன் யார் என்று தெரிந்துவிட்டால் நீதி மாறிவிடும் என்பதற்காக காந்தாரி மாதிரி கருப்பு துணி கட்டியிருப்பார் நீதி தேவதை. கையில் தராசு கோல் இருக்கும். அது உண்மையாக நடக்கும் பட்சத்தில் நல்லது தான், ஆனால் பல வழக்குகளில் அப்படி நடப்பதில்லை. சாதி இங்கே தில்லுமுல்லலை செய்ய வைக்கிறது. சாதியின் காரணமாக நீதிமன்றத்தில் பல வேலைகள் நடக்கின்றன என்பதையெல்லாம் பிட்டு பிட்டு வைத்திருக்கிறார் மகிவர்மன். நிறைய நீதிமன்ற வழக்குகள், நீதிமன்ற தில்லுமுல்லுகள், நீதிமன்ற மோசடிகள், போலீஸாரின் தகுதி தத்தங்கள்லாம் பார்த்துருக்குறோம். இந்த படத்தில் உச்சக்கட்டமாக நீதிமன்றத்தை கதைக்களமாக வைத்து நீதிமன்ற மோசடிகளை வெளியே சொல்லியிருக்கிறார் மகி வர்மன். நேரிலே பரபரப்பான செய்திகளுக்கு ப்ளூம்பர்க் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன். Question.